ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அண்ட் பீஸ்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமான்றதுனால 30 minutes வர எபிசோட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரெண்டு ரெண்டு எபிசோடாவாக நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இந்த ட்ராமா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு, மெட்ரோ கார்டன் ட்ராமா மாதிரி. இந்த எபிசோட்லேருந்து ட்ராமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாறு மாறாக போகும். ஸோ மறக்காம இந்த ட்ராமா ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி பார்த்தீங்கன்னா டகாஷி வந்து டபுள் டேட்டு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் அங்கே டகாஷி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு வந்து சாயான்ற பையனை தான் வந்து டபுள் டேட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கூட்டிட்டு அமேஸ்மெண்ட் பார்க் உள்ள போயிறாரு. சோ அதோட போன பார்ட் முடிச்சாங்க. இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோனி கூட்டி உள்ள போனா ஹீரோனி வந்து ஆ ஜாலி செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன உனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு போது அதுவா ஏன்னா அமேஸ்மெண்ட் பார்க்லாம் வந்ததே இல்லை, நான் ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டான ஃபீலே இருக்கும். டக்குன்னு வந்து அப்படி மயக்கம் போற மாதிரி போவார். அப்ப நம்ம ஹீரோனி இப்படி பிடிச்சிப்பாங்க, என்னாச்சு அப்படின்னு போது இல்ல எனக்கு ஏதோ தெரியல உடம்பு முடியல அப்படின்னு. இரு நான் ஒரு நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல போயிட்டு ஐஸ் கியூப்ஸ் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க மடிமால படுக்க வச்சு நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு ஸ்வீட்டா இருக்கா டேய் உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு மடிமால படுக்க வச்சா ஓவரா தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பாங்க. இல்ல இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்க ஜாலியா இருக்காரு. இங்க ஜோலியா நம்மளோட டகாஷி வந்து கத்தின் இருப்பான், ஏ எங்கடா போனீங்களே ஹீரோ ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம கென்சியா பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பாங்க. கொஞ்ச நேரம் இருங்களா அவங்க இங்கதான் இருக்காங்க, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் கொஞ்ச நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாமே அமேஸ்மெண்ட் பார்க்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேப்பாரு. டக்கு அவருக்கு என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா எனக்கு லைட்டா வயிறு வலிக்குது நான் இங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குடு குடுன்னு நம்ம டகாஷி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாரு. அப்ப நம்ம சாயா சொல்லுவான் இவனுக்கு அப்பப்பா அப்படிதான் ரொம்ப வயிற்று வலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்சியா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். சாயா பாத்தீங்கன்னா இவனு ஒரு மெயின் கேரக்டர், கிட்டத்தட்ட இவன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கூட. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு வா நம்ம வந்து இந்த ஜெயின் வீல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட்டிட்டு அந்த ஜெயின் வீல் போறாரு. போகும்போது நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏன் இவ்வளவு ஹேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோனி வந்து ஆமா நீ ஒரு பக்கா பிளேபாயா பொம்பளை பொறுக்கியா இருக்க எப்படி உன்னு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்றாங்க. ஐயோ இதுக்கே எப்படின்னா நான் இப்ப வந்து உன்னை ஏமாத்தி தான் கூட்டிட்டு வந்து தெரிஞ்ச நீ என்ன சொல்லுவ அப்படின்னு போது என்ன ஏமாத்தி கூட்டிட்டு வந்துறேன். ஆமா உனக்கு வந்து வேற ஒரு பையனை தான் வந்து டகாஷி பார்த்து வச்சா நான் அதுக்கு முன்னாடி உனக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஏன் அந்த மாதிரி பண்ண பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஜெயின் வீல் வந்து அப்படியே ஷேக் ஆகி நின்றுடும். அப்ப அதுல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வரும், இந்த மாதிரி ஜெயின் வீல் வந்து கொஞ்சம் ரிப்பேர், அதனால ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஜெயின் வீல் வந்து அப்படியே தான் இருக்கும் போது ஹீரோனிக்கு வந்து பயம் வந்துடும். அவங்க ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிட்டு நம்ம ஹீரோனி கேப்பாரு. இல்ல எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு, எங்க அம்மா கூட இதே மாதிரி தான் ஒரு சின்ன லிப்ட் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்க, அந்த டைம்ல வந்து நான் அவங்க சண்டை வேற போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி வந்து சொல்லுவாங்க. சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த பொம்மை, அந்த பொம்மை எடுத்து ஹீரோனி கிட்ட காட்டிட்டு இது வந்து உங்க அம்மா வந்து உங்ககிட்ட தானே கொடுத்தாங்க, இது வந்து இப்போ நினைச்சுக்கோ உங்க அம்மா வந்து உன்னை விட்டு எப்பயும் போல உங்க கூடவே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமா இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி வந்து சமாதானப்படுத்துறாரு. படுத்தணும்னு நம்ம ஹீரோனிக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாயிருது. அவங்களுக்கு வந்து ஹீரோ மேல ஒரு விருப்பம் இருக்கு, இருந்தாலும் வந்து அதை வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து சரி ஓகே இந்த வட்டியாவது ஹீரோ வந்து கொஞ்சம் ஏதோ நல்லபடியா என்கிட்ட பண்ணானேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனா திரும்பவும் தலைவன் வந்து வேலைய ஆரம்பிச்சிடா. அங்க இருக்கிற பொண்ணு கூட எல்லாம் உட்காந்து ஏய் நல்லா இருக்கே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளே பாய் மாதிரி பேசிட்டு இருக்கான். எத்துதானடா உன் மேல ஒரு லவ் ஃபீல் வந்துச்சு, இதை பார்த்தா அதுக்குள்ள பாரு வேற ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுங்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா கண்டுக்காத மாதிரி அந்த இடத்துல போயிடுறாங்க. ஹீரோ பின்னாடியே போயிட்டு ஏ என்னாச்சு என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல நேத்து டகாஷிக்கு எதுவும் உடம்பு சரியில்லை நாங்களே என்னாச்சுன்னு போது அவனுக்கு வயிற்று வலி அவனுக்கு அப்பப்பா அந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. வயிற்று வலியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நாளைக்கு நீ வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட போறியான் போது ஆமா நாளைக்கு புது யூனிஃபார்ம் ரெடி ஆயிடுச்சுன்னு போது ஓகே அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு காட்டணும், நீ போட்டது வந்து எனக்கு தான் முதல்ல காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேப்பாரு. அது ஹீரோனி வந்து நான் அவனுக்கு காட்டணும்னு போது நீ தான் காட்டணும் ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கேப்பாரு. ஹீரோனி சரி வர வழியிலேயே அந்த துபாக்குறிக்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுமே சொல்லிட்டு அவங்களும் வந்து ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் போவாங்க, அடுத்த நாள் பண்ணி அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே ரெடி ஆயிருக்கும். அந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ரிங் இருக்கும், அந்த ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா ரிங் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரிங்கை பார்த்தோன்னே ஹீரோனிக்கு தெரியும் இதுதான் வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து கேட்டதா ஹீரோக்கு நீ ரிங் கொடுத்தியா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு டகாஷி உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அட்ரஸ்க்கு வந்து இந்த பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்க ஒரு கிண்டர் கார்டன் இருக்கும், என்னது கிண்டர் கார்டன் ஆனும்போது இந்த பக்கம் பளிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோனி மூஞ்சி ஃபுல்லா தண்ணி அடிச்சு விட்டுருவாங்க. அந்த குழந்தை வாண்டுங்க டேய் அமைதியா இருங்களா இருங்களா அப்படின்றதுக்குள்ள ஹீரோனி பாத்தீங்கன்னா மொத்தமா நினைச்சிருவாங்க ஃபைட் பண்ணாதீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா நம்ம சாயா வருவான். என்னாச்சு நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க போது ஒன்னும் இல்ல டகாஷி பாக்கலான்னு வந்தபோது டகாஷி இல்ல அவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு. அப்ப நம்ம சாயா வந்து சரி ஓகே நீங்க ரொம்ப நினைஞ்சிருக்கீங்க இப்படியே ஸ்கூலுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாயா வந்து கேப்பான். அதுக்கு நம்ம ஹீரோனி வந்து இல்ல இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் நினைல நான் போறேன் போது அவன் டக்குன்னு வந்து ஹீரோனி தோட்டி எல்லாம் விடுவான். யாரா அவன் அதுக்குள்ள தோட்டி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஹீரோனி ஒரு மாதிரி இருக்கும் ஷையா இருக்கும். இல்ல உனக்கு ஜுரம் வந்துடும் அதனால தான் நான் தோட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இல்ல உன் ட்ரெஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு சோ நீ வந்து வேற எதனா ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயா சொல்லுவான். இதோ இங்க நீ கொண்டு வந்திருக்கு இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கணும் போது அதெல்லாம் போட முடியாது அது வந்து புது ட்ரெஸ் அப்படின்னு. அப்ப சாயா பாத்தீங்கன்னா டக்குன்னு அவன் ட்ரெஸ்ஸே கட்டி கொடுத்துட்டு இதை போட்டுட்டு இப்ப இந்த இடத்துல இருந்து போ அதெல்லாம் உனக்கு ரொம்ப ரொம்ப வாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயா பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல போறான். சோ அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் ட்ரெஸ் முதல் டைம் போட்டுட்டு நம்ம ஹீரோ பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் ரூம் அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க போனா ஹீரோ இல்லவே இல்ல எப்பாடா இந்த பிசாசு
இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா குரங்கு மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜன்னல இருந்து எகிரி குச்சிட்டு வரே குரங்க சொல்லிட்டு வரது இல்லையான்போது நீ போட்டுட்டு வந்து அந்த டிரெஸ் எனக்கோசம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டிரெஸ் போட்டு நீ என்கிட்ட காட்ட வந்திருக்க அப்ப இது லவ் தானே ஜெசி ஜெசி இது லவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா வினய் தாண்டி வர மாதிரி டைலாக் எல்லாம் விட்டுட்டு நீ ரொம்ப கியூட்டா இருக்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ காதல ஒரு பூவை வச்சு கிட்ட அப்படியே ரொமான்ஸ் பண்ணலாம்னு வருவாரு அப்ப பாத்தீங்கன்னா அங்க உள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனோட கிளாஸ் சார் வந்துட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு ரெண்டு பேரும் மரியாதையே வந்து தரைய தொடங்கிறா இங்க உள்ள என்ன கும்மல அடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் சொல்லி அமைச்சு விடுறாரு நம்ம ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா அவர் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க சாரி என்னால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஒன்னும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்ப அவருக்கு வந்து ஒரு கால் வரும் இந்த மாதிரி நீங்க அர்ஜென்ட்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட எது சொல்லாம நான் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் இருக்கு நாளைக்கு கூட வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு நம்ம அப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடுவாரு இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா தனியா அவங்க அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன நேரண்டா இது இன்னைக்கு எல்லாம் நாளே சரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா குழம்பிட்டு அவங்க ஜாப வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோ கட்டி விட்டு போயிட்டான் இப்ப பாரு ஐயோ மழை வர பெய்யுது இதுவும் நம்மள சதி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு குடம் வந்து நிக்கும் வேற யாரில் நம்மளோட சாயா தான் என்ன நீ எப்ப பார்த்தாலும் நினைஞ்சிட்டேதான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்றவா அப்படின்னு நீ எதுக்கு இங்க வந்த நீ வந்து அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல டீச்சரா இருக்க நினைச்சா டீச்சர்லாம் இல்ல நானும் இந்த காலேஜ் தான் படிக்கிறேன் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி கோசம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு உள்ள பேசிட்டு அப்ப அங்க டக்காஷி வருவான் என்ன நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறீங்களா உனக்கு முன்னாடி தெரியுமா ஹீரோனி இவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கிட்ட வந்து டக்காஷி கேப்பான் அதெல்லாம் இல்ல எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு ஆக்சுவலா வந்து உனக்கு அரேஞ்ச் பண்ண அந்த டபுள் டேட் ஆன பையனே இவன் தான் சோ இவனை தான் அரேஞ்ச் பண்ண நீ தானே கேட்ட பிளாக் ஹேர் அதே மாதிரி ரொம்ப காமான பையன் சோ அந்த காமான பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டகாஷி பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு இருப்பான் ஓ அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருப்பாங்க வெளியே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அங்க ஒரு ஸ்கூல் ஈவென்ட் மாதிரி நடக்குது அந்த ஈவென்ட் கோசம் எல்லாம் ரெடி பண்ணும் போது நம்மளோட ஹீரோனி கிட்ட வந்து நம்ம கெஞ்சியா வந்து சொல்லிட்டு இருப்பான் நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஈவென்ட் நடக்கும் அந்த ஈவென்ட்லயே வந்து ரொம்ப முக்கியமான ஈவென்ட் எதுன்னு ஹீரோட ஈவென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சியை சொல்லுவா ஹீரோட ஈவென்ட் அப்படின்னு என்ன ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேட்பாங்க இல்ல நாளைக்கு வந்து எல்லாருமே ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இத்தனை வருஷமா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ரிங் வந்து யாரு கூடயும் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே இல்ல அப்படி யார் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்களோ அவங்க தான் வந்து லவர்ஸ் கப்புள் அதாவது ஸ்கூல் லவர்ஸ் கப்புள் அப்படின்னு ஏத்துப்பாங்க சோ வருஷ வருஷம் ஹீரோ வருவான் பட் ஆனா நிறைய பொண்ணுங்க அவனுக்கு வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க பட் ஆனா அவன் தனியா யாருக்குமே ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோனி இதெல்லாம் கேட்டவொன்னே அப்ப ஹீரோ சொன்ன ஞாபகம் ஃபங்க்ஷன்ல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவன் வந்து நம்ம கிட்ட இருந்து ரிஞ்ச் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லுவானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எனக்கு வந்து ஹீரோ பிடிக்கும் பட் ஆனா எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடி சுத்தினாலே அதனால எனக்கு அவனை பிடிக்கல நீ தான் தைரியமா சொன்ன எனக்கு உன்ன பிடிக்காதான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொன்ன அதனால எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியா பாத்தீங்கன்னா ஹீரோனிட்டு சொல்ல ஹீரோ வந்து மனசுக்குள்ளேயே அவங்க புழிப்பாங்க எனக்கு ஹீரோ பிடிக்கும் இவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருவாரு அங்க வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் இருக்குல்ல அந்த ஈவெண்ட்ல வந்து ரிங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீ சொன்ன என்னோட லவ் வந்து உனக்கு ப்ரூஃப் பண்ணும் சொல்லிட்டு நான் வந்து லவ் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிட்டு சொல்ல ஹீரோனி வந்து சரி சரி அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாம தலைய மட்டும் ஆடிக்கிறாங்க இந்த பக்கம் வெளியே எல்லாருமே வந்து ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்து ரிங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாராம் நம்மளோட ஹீரோ வந்து எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறான்னு சொல்லிட்டு பரவிட்டு இருக்க அந்த பொண்ணு யாரா இருக்கும் அந்த பொண்ணு எவ்வளவு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த பொண்ணுங்களாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க இது எல்லாமே ஹீரோனியும் கெஞ்சியை வந்து கேட்டிருப்பாங்க ஆமா அந்த பொண்ணு யாரா தான் இருக்கும் தெரியல யாரா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி சொல்ல ஹீரோனிக்கு வந்து இதை எப்படி நான் சொல்லுவேன் அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாவே இருப்பாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாயாவும் நம்ம டக்காஷி இருப்பாங்க என்னடா மச்சான் இது நம்ம ஈவென்ட்ல எவ்வளவுமே வந்து கலந்துக்கல எவனுமே கலந்துக்கல நம்ம ஈ அடிச்சாங்க காப்பி மாதிரி போயிட்டு இருக்காடா ஒன்னு ஈ ஒரு ஈ காக்கா கூட இல்லையாடா போது என்ன பண்றதுப்பா எல்லாமே அந்த ரிங் ஈவென்ட் கோசம் தான் போயிட்டாங்க நம்மளோட ஈவென்ட்டுக்கு எவனுமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து உள்ள கூட்டிட்டு வருவாங்க உள்ள கூட்டு வந்தா இது என்ன ஈவென்ட் என்பது இது காஸ்டியூம் ஈவென்ட் எவனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டக்காஷியும் சாயாவும் சொல்ல சரி ஓகே உனக்கு ஒரு காஸ்டியூம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்காஷி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு வந்து ஒரு வேலைக்காரி டிரஸ் கொடுத்துருப்பாங்க அதுல ஹீரோனி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருப்பாங்க வேலைக்காரி டிரஸ் இருந்தாலும் வேற லெவல்ல இருக்காங்க எல்லாருமே வந்து செம்மையா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க நான் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரெண்டு மூணு பசங்களும் உள்ள வந்து நம்ம ஹீரோனி தொடலாம்னு வருவாங்க அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டெடி பேர் பொம்மை போட்டுட்டு ஏன் நீங்க தொடுவீங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட்டு வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாரு அப்ப ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு உண்மையாவே வந்து என்ன பிடிச்சிருக்கா அவனுக்கு உண்மையா என்ன லவ் பண்றேன் மாதிரி கேட்பாங்க ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு என்னோட கேர்ள் வந்து யாருமே தொடக்கூடாது நீ ஏன்னா என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்ல ஹீரோனியும் அப்படியே மதத்து நின்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு வருவா வந்துட்டு ஹே ஹீரோ இங்க வா அப்படின்னு ஹீரோ வந்து ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு இப்ப தான் உன்னை பத்தி நல்லா தான் நினைச்சு அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பயங்கரமான பிளே பாயா இருப்பாரு நம்ம ஹீரோ ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து என்ன ஆச்சு எது கூப்பிட்டு அப்படின்னு என்ன காஸ்டியூம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப அழகா இருக்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு சொல்லிட்டு ரொம்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் கேட்டு இந்த பொண்ணோட ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரிங்க வந்து அவகிட்ட திரும்ப கொடுத்துறாரு ஏன் என்கிட்ட திரும்ப கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் இல்ல நான் காலேஜ்ல இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட ரிங்க நான் திரும்ப கொடுத்துட்டேன் முந்து மட்டும் தான் இன்னும் பெண்டிங் இருக்குன்னு தான் இந்த ரிங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரிங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட திரும்ப கொடுத்துறாங்க அந்த பொண்ணு வந்து அதை வாங்கிட்டு அமைதியா அந்த இடத்துல இருந்து போயிடுது அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து சொல்றாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல்ல வாங்கின எல்லா பொண்ணுங்களோட ரிங்க திரும்ப கொடுத்துட்டேன் இப்ப என்கிட்ட எந்த ரிங்கும் இல்ல நான் வாங்க வேண்டிய ஒரே ஒரு ரிங் உன்னோட ரிங் தான் அந்த ரிங்
ரிங்குதான் வந்து என்னோட ப்ரொபோசல் லிங்கா நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு மறக்காம வந்துரு, அங்க வந்து எனக்கு இந்த ரிங்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கையை பிடிக்க ஹீரோயினுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கல. சோ அவ்வளவு ஹாப்பியா வராங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் வந்து அதெல்லாமே நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்படியே ஃபீல் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாயை வந்து ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீங்க உங்க ட்ரெஸ் அந்த வேலைக்கார ட்ரெஸ் வந்து நீங்க வந்து மாத்திக்கோங்க, ஏன்னா என்னோட ஈவெண்ட் நான் க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயா சொல்லுவான். ஏன் வந்து இவ்வளவு சீக்கிரமா க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. இல்ல ரிங் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்னோட ஈவெண்ட்ல ஆல்ரெடி ஒரு ஈக்காக்கா கூட வரல, அப்புறமா இதெல்லாம் வந்து யாரும் வரமாட்டாங்க, அதனால தான் நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயா சொல்ல ஹீரோனி வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப நம்ம சாயா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லுவான், இந்த ரிங் ஈவெண்ட் எப்படின்னா ஒரு வெட்டிங் ஈவெண்ட் மாதிரி கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட சொல்லுவான். வெட்டிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோனி ஷாக் ஆவாங்க. ஆமா, ஏன்னா இந்த ரிங் ஈவெண்ட்ல யார் வந்து அந்த கப்பல் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் போர்ட்ல வந்து அவங்களோட போட்டோ எல்லாம் வந்துரும். அவங்க வந்து இந்த ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பெஸ்ட் கப்பலா இருப்பாங்க. சோ எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயா வந்து ஹீரோனி சொல்ல ஹீரோனிக்கு வந்து ரொம்ப வந்து பயமும் வரும், இருந்தாலும் ஒரு பதட்டமாவும் இருப்பாங்க. அப்ப நம்ம சாயா வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பான், உனக்கு வந்து உண்மையா வந்து ஹீரோ பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம கேட்பான். ஏன்னா அவன் வந்து ஜூனியர் ஸ்கூல்ல படிக்கும் போது இதே மாதிரி அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பொண்ணு இந்த மாதிரி ஸ்கூல் ஈவெண்ட் அப்போ ரிங் சேஞ்ச் பண்ணும்போது அவன் பண்ற வேலையை வேற, அவன் வரவே மாட்டான் அந்த ஈவெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சாயா வந்து ஹீரோ பத்தி தப்ப தப்பா சொல்லுவான். அதனால வந்து நீ தெளிவா முடிவெடு, உனக்கு வந்து அவனை பிடிச்சிருந்தா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எனக்கு வந்து ஹீரோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அழுவாங்க. அப்ப நம்ம சாயா வந்து ஹீரோனி வந்து ஆறுதல் பண்ணுவான், கவலைப்படாத உனக்கு என்ன ஆச்சாலும் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி இதுக்கப்புறம் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழமாட்டேன்னு சொல்லி ஹீரோனி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ரிங்க பாத்துட்டே இருப்பாரு, நம்ம வந்து ஹீரோனி கூட ஒன்னா சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்ப அவங்களோட கிளாஸ் டீச்சர் வந்து உனக்கு வந்து ஒரு முக்கியமான கால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுவாரு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே சார்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் கோசம் அவங்களோட பேரை வந்து கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு வந்து உள்ள வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டேரக்டா ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அவரோட பிரதர், அவருக்கு வந்து ஒரு உடம்பு முடியாம இருக்கு. அவங்க டாக்டர் வந்து சொல்றாங்க உங்க அண்ணாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் கியூர் ஆயிட்டு வராரு, அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா ஆயிடுவார் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்க அவரை பாக்குறீங்களான் போது இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்போது பாத்தீங்கன்னா சார் வந்து பேஷண்ட் சீரியஸா இருக்காங்க சொல்லிட்டு உள்ள வந்து கால் வருது. இதை கேட்டவன ஹீரோவால வந்து கிளம்ப முடியல, அவரும் போன் பண்ணி ஈவெண்ட் வந்து பேர் கொடுக்காத கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு சொல்லான்னு சொல்றாரு. ஆனா அவர் காலே போவாது, ஹீரோனி நம்பரும் அவர்கிட்ட இருக்காது, வேற யாருக்கு நான் கால் பண்ணாலும் யாருமே எடுக்கவே மாட்டாங்க. இந்த பக்கம் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து தனியா நின்றுட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இன்னும் தனியா நின்றுட்டு இருக்கா, பெரிய இவ மாதிரி இவளுக்கு வந்து பேர் அடிக்க நினைப்பு, ஹீரோவா வருவான் அவனா வந்து ரிங் சேஞ்ச் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பெரிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி தப்பு தப்பா ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஹீரோனி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல இருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே வரலாம்னு வருவாங்க. அப்ப நம்ம சாயா வந்து ஹீரோனி பிடிச்சிட்டு நான் தான் இவ கூட ஒன்னா சேர போறேன், அதனால தான் இவன் வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து பேர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் வந்து கப்பல், நாங்க தான் ரிங் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயா பாத்தீங்கன்னா ஹீரோனி பார்த்து நான் தான் சொன்னல ஹீரோ வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு குடுகுடுன்னு உள்ள வந்து ஈவெண்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்ப யார் ரிங் சேஞ்ச் பண்ணும் போது அப்பதான் சொல்லுவாங்க நம்ம சாயாவும் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ரிங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே உடஞ்சு போயிடுவாரு. ஆ என்னது அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருப்பாங்க நம்ம சாயா கூட ஒன்னா சேர்ந்துட்டு. அப்ப நம்ம சாயா வந்து கேப்பாரு ஏன் அழமாட்டன்ற, உனக்கு தான் வந்து அவன் போயிட்டான்ல ஏன் ஃபீலே பண்ண மாட்டேன், நான் தான் அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல நான் அழமாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தான் அழல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. இல்ல மனசுல கஷ்டம் தான் அழுதுறணும், அதை வந்து உள்ள அடக்கி வச்சிருந்தா நம்மளால நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயா சொல்ல நம்ம ஹீரோனியும் ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாயா வந்து ஹக் பண்ணிட்டு பயங்கரமா ஆடுறாங்க. சோ இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனி வந்து எப்படி நம்ம ஹீரோ கூட ஒன்னா சேருவாங்க, இவங்களுக்கும் சாயாவுக்கும் என்ன லவ் ஆகுமா அப்படின்னு வர வர பாட்டில் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப வேற லெவல்ல போகுது டிராமா. ஆக்சுவலா இது ஒரு மாங்கா சீரியஸ், அதை தான் வந்து ஜாப்பனீஸ்ல டிராமா எடுத்திருக்காங்க. போக போக பாத்தீங்கன்னா டிராமா இன்னும் ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப வந்து லவ்லியாகவும் போவோம். இதுல ஸ்டோரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சோ மறக்காம இந்த டிராமா கண்டினியூவா பாருங்க. இதோட பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு டிராமாவும் ஸ்டார்ட் ஆகும், அதுலயும் பாத்தீங்கன்னா அது ஒரு தாய் டிராமா, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒரு ஃபனியான டிராமா. சோ அதுவும் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். சோ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.